अस्मद्गुरु परंपरायै नमः। அதிகார பிரதிகிரக பத்ததிங்கிறதான இந்த பாதுகா சகஸ்ரத்தினுடைய பத்ததியிலே சென்ற இரண்டாவது ஸ்லோகத்தில் பிரபத்தி பண்ணியும் பகவத் பாகவத அசக்கிய அபச்சாராதிகள், அது நமக்கு மிகுந்த பின்விளைவை கொடுப்பதாக இருப்பதனாலே அவற்றை நீக்கிக் கொள்ள ஆச்சாரியனிடத்திலே நாம் ஒரு பிராயச்சித்த பிரபத்தியை பண்ணிக்கொண்டோமானால் நாம் முன்பு செய்ததான பிரபத்தியிலுள்ள அந்த லோபாதிகள் அந்த சுதங்கிறதான நழுவுறது எல்லாம் நேரிட்டாலும் கூட ஆச்சாரியர்களுடைய அந்த பலத்தினாலே பலப்பிராப்தியான அந்த தேக அவசானத்திலே மோட்சம் அடைவதிலே எந்த சந்தேகமும் கிடையாது அப்படிங்கிறத சாதிச்சார். அதுக்கு மேலே மூன்றாவது ஸ்லோகம், சாம்ராஜ்ய சம்பதிவதாசன உச்சிதாத்வம் ராமேண சத்யவசதா பிரதாய தத்தா சத்வாம் நிவேஷரணாவனி பத்ரபீடே பிருத்வீம் புபோஜ புபுஜே ச யசோ விபூதிம். ஒரு அதி அற்புதமான ஸ்லோகம். அதுல ஹே சரணாவணி, திருவடியை காப்பாற்றுகின்றதான பாதுகையே, துவம் நீயானவள், தாசஜனோதிதா வேலைக்காரர்களுக்கு தக்கதாயிருக்கின்றதான சம்ராஜ்ய சம்பதீவ, அந்த சக்கரவர்த்தி பட்டம் போலே, இங்கே பாதுகை பெண்பாலா இருக்கிறதுனால சக்கரவர்த்தினி பட்டத்தை போலே, சத்யவசசா மிக சத்தியமான வார்த்தையை உண்மையான மெய்யான வார்த்தையை உடையதாயிருக்கிற ராமேண பகவான் ஸ்ரீராமபிரானாலே, பரதாய பரதனின் பொருட்டு, தத்தா நீ கொடுக்கப்பட்டாய், சஹா அந்த பரதாழ்வானவர், துவாம் ஹே பாதுகையே, உன்னை பத்ரபீடே சிம்ஹாசனத்திலே நிவேசிய எழுந்தருள பண்ணிக்கொண்டு, பிருத்துவீம் இந்த பூமியை, புபோஜ காப்பாற்றினார், யசோ விபூதிஞ்ச இந்த உன்னுடைய பாதிகைகளினுடைய அந்த கீர்த்தியினுடைய ஸ்மிருதியையும் புபுஜே பரதாழ்வான் தான் நன்றாக அனுபவித்தார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் குறிப்பிடுறார். ஹே பாதுகையே, ஸ்ரீராமன் காற்றுக்கு போவதாக ஒத்துக்கொண்டு விட்டான், அது பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறதான ஒரு வியாஜத்தினாலே அந்த ராவணனை கொல்ல வேணும், அதுக்குதானே ஸ்ரீராமாவதாரம் எடுத்ததே அந்த ராவணனை கொல்வதற்குத்தானே, அதனால அந்த ஸ்ரீராமபிரானுக்கு குற்றேவல்கள் செய்து வந்த
அவன் திருவடியை ரட்சிச்சு கொண்டிருந்த ஹே பாதுகியே, உன்ன அயோத்திக்கு சக்கரவர்த்தினியா பட்டம் கட்டி உன்னை பரதனிடத்திலே விந்துருளை பண்ணி கொடுத்தார். இப்போ தன்னுடைய மிக அந்தரங்கமான கைங்கரிய பராளுக்கு அவர்கள் செய்ததான கைங்கரியத்தை மெச்சும் வகையிலே அவர்களுக்கு ஒரு பகுமானாதிகளை பண்ணுவதுங்கிறது உலக வழக்கு. ஹே பாதுகையே, உன்னை காட்டிலும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவா யாராவது உண்டா என்ன? அப்படிப்பட்ட உன்னை சிம்மாசனத்துல வச்சுட்டு அழகு பார்க்கணும்னு நினைச்சார் ராமன். அதனாலே உன்னை சக்கரவர்த்தினியாக ஆக்கினார். நீயும் என்ன பண்ண, நந்தி கிராமத்துல அந்த பரதன் எழுந்துள்ள பண்ணதான சிம்மாசனத்துல மேல ஏறி ஜம்னு உக்காண்டு இந்த சக்கல லோகத்தையும் நீ காப்பாத்தினாய். இது உன்னை வியாஜமா வச்சுக்கிண்டு பரதன் தானே நாட்டை ஆண்டான். போ, தசரத மகாராஜா ரெண்டு வரம் கொடுத்தார். ஒன்னு 14 வருஷம் பரதன் நாட்டை ஆளணும், இன்னொன்னு 14 வருஷம் ராமன் வனவாசம் போகணும்னு. இப்போ வனவாசத்தை ராமன் இன்னமும் ஏத்துக்கிண்டாச்சு. பரதாழ்வான் அவன் ரொம்ப சத்துவகுணம் மேலிட்டவனாக இருக்கிறதுனாலே பிராதாவான ஜேஷ்ட பிராதாவான ராமன் தான் அந்த அயோத்திக்கு ராஜா, நான் இல்லை அப்படின்னு தனக்கு. இப்போ ராமனுக்கு எப்ப வேணா பட்டம் கிடைக்கும், ஆனா பரதனு கிடைக்குமோ? அந்த கிடைத்த பட்டத்தையும் திருணம்னு புல்லுன்னு நினைச்சுட்டு உதறினானே, அப்படிப்பட்ட அந்த மகானுபாவனை நீ என்ன பண்ண, நீ வாண்டான்னு சொன்னானடா தசரனுடைய வாக்கு பித்ருவாக்கிய பரிபாலனும் உங்க அண்ணா பண்றாளோனோ, அந்த மாதிரி நீயும் பித்ருவாக்கிய பரிபாலனும் ராஜ்யத்தாரணமா வேண்டாமா? இப்போ நான் சக்கரவர்த்தினியா இருக்கேன், நான் சொல்றேன், இப்ப நீ இந்த ராஜ்யத்தை ஆளுன்னு ராஜாங்கத்துல அத்தனை டெசிஷன்ஸையும் அந்த பரதனே எடுத்து ராஜா போல அவன் நிர்வாகம் பண்றதுக்காக இந்த பாதுகா அவனை பண்ணித்தான். அதனால இப்போ பரதன் தான் இந்த பூமியை ஆளுகிறான் அப்படின்றது. நல்ல கீர்த்தியும் இந்த பாதுகையாலே அவன் பெறுகிறான் என்பதை இந்த ஸ்லோகத்தில நம் சுவாமி தேசிகன் அதி அற்புதமா அருளி செய்தார். இப்போ பரதன் ராஜ்யம் ஆள்றதுங்கிறத அவன் போய் கோரி பெற்றானா? இல்லை, எங்கேயோ மாவாம்பாத்துல கேகய தேசத்துல இருந்தான், அவன் கேட்கவும் இல்லை. ஆனா இந்த கூனியான மந்தரையின் சொல் கேட்டு கைகேயி தர்சனிடத்துல முதல் வரமாக என் புள்ள பரதன் 14 வருஷம் நாட்டை ஆள வேணும் அப்படின்னு வாங்கிக்கிட்டா அந்த வரத்தை. இதுல கிஞ்சித்தும் பரதாழ்வானுக்கு சம்மதம் இல்லை. சம்மதம் இல்லைன்னு மட்டும் இல்லை, அவனுக்கு ரொம்ப கோபம் வருது தன்னுடைய தாய் மேலேயே. அவன் ராமனை எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி மன்னாடி நாட்டு கழிச்சுன்னு அவனை ராஜாவாக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றான். ராமன் முன்வைத்த காலை பின்வைக்கவில்லை. ஏன்னா உத்தேசம் என்னன்னா, இப்போ பரதனும் ஒரு சரணாகதி பண்றான், ஆனா பரதனுடைய சரணாகதி பலியில இந்த ராமன் ஏன் பரதனுடைய சரணாகதியை ஏத்துக்கல அப்படிங்கிறத அபய பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் அதி அற்புதமா சொல்றார். ஏன்னா இதை ஏத்துக்கலன்னு இல்லையா, இத கொஞ்சம் கியூல வச்சார். ஹி புட் இட் இன் அபேன்ஸ், ஒரு
க்யூருக்கு அந்த க்யூல பின்னால வச்சாராம். ஏன்னா பிரம்மாதி தேவர்கள்லாம் ராமனுடைய பிறப்புக்கு முன்னாலேயே அந்த தசரத மகாராஜா யாகம் பண்ணார் இல்லையா, அந்த அஸ்வமேத யாகத்துல அவள்லாம் ஆவிர்பாவத்தை வாங்க வந்தபோது சரணாகதி பண்ணாரா இல்லையா எம்பெருமான்ட்ட. அந்த சரணாகதியை முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் இதை பண்ணணும். அதனால இதை பெண்டிங்கில் வச்சானா ஏத்துக்கலேன்னு கிடையாது. பரதன் சரணாகதி சபலமா விபுலமானா நிச்சயம் சபலம்தான், அது விளம்பித்ததான சபலமே தவிர அது நடக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னார். அந்த மாதிரி அவன் இந்த பாதுகையை கேட்டு ராமனிடத்திலிருந்து பெற்று வந்தான். இந்த பாதுகை தான் இன்னுமே ராஜ்யம் ஆள போறது அப்படின்னு எல்லா ஏற்பாடையும் பண்ணினான். இப்போ இந்த பாதுகைக்கு ராஜ்யம் ஆள ஆசையா அப்படின்னா அதுவும் இல்லை. பின்ன ஏன் அந்த ராமன் சொன்ன உடனே அது ஏத்துக்கிண்டு வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த அயோத்தி மக்களின் மேல் உள்ள ஒரு வாஞ்சை. அது மட்டுமல்ல, ராமனுடைய பிரிவினாலே நதிகள் வற்றியன, அந்த பூவும் காயுமா பூத்து குறிஞ்சினதான மரம் செடி கொடிகள் எல்லாம் வாடின, அந்த மிருகங்கள் எல்லாம் அங்க இருக்கிற ஆடு மாடு கோழி இப்படி நாய் இப்படி எத்தனையோ பூனை எத்தனையோ அந்த அயோத்தியில இருக்கிற மிருகங்கள்லாம் இந்த ராமனுடைய பிரிவாற்றாமையை தாங்காமல் அதுவும் ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளானது. இதெல்லாம் பார்த்தது பாதுக, சரி இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு ராஜ்யபாரம் ஏத்துட்டுது. அது மட்டுமல்ல, ராமன் எப்போதுமே ஒரு சத்தியவாதி. அவன் தன் தாய் தந்தை சொல்படி நடப்பவன். இப்போ அந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக தான் 14 வருஷம் காட்டுக்கே வந்திருக்கான் ராமன். பரதனும் இந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பண்ணணுமா வேண்டாமா, முதல் வரமே அதானே. அதனால இந்த பாதுகையின் மூலமாக அவனை ராஜ்யபாரம் பண்றதுக்காக ராமன் பண்ணினதுதான் இந்த பாதுகையை அவனிடத்திலே எழுந்துருளப் பண்ணினது. பரதனானவன் ஹே பாதுகையே உன்ன சிம்மாசனத்துல வச்சுட்டு இந்த ஆட்சி நிஜமா யார ஆண்டா, பரதன் தானே ஆண்டான். அப்போ பரதன் உன்னை ராணியா வச்சுட்டு ராஜ்யபாரம் உன் ஆணையாக நடப்பதாக தான் நடத்தி கொண்டு போனான். அவன் ஆண்டான். அப்போ ஆண்டு அனுபவிப்பது அந்த பாதுகையினுடைய மகிமை என்பதாக நாம் கொள்ள வேணும். அதனால இப்போ சாதாரணமா என்ன சொல்லுவ, விபூதினா ஐஸ்வர்யம் பா, அது எப்படிப்பட்டதான ஐஸ்வர்யம், அது ரொம்ப யசஸ், அது ரொம்ப பெருமை மகிமை கீர்த்தி, இப்படி சொல்லிட்டே போலாம் அத்தனையோ அப்ஜெக்டிவ். இப்போ தம்பிகள் எவ்வளவோ பேர் இருக்கலாம், ஆனாலும் பரதனுக்கு ஒப்பான ஒரு தம்பி ராமபிரானுக்கு கிடைப்பானா, ஒரு காலும் கிடைக்க மாட்டான். ஏன்னா அந்த வனவாசத்தும் போது முதல்ல குகனை பார்க்கறான், அந்த குகனுடன் ஐவரானோன்றான், விபீஷண பார்க்கிறார், விபீஷணுடன் அப்படி ஒவ்வொருத்தர் இதும் போதும் அவனை வந்து தனக்கு தம்பியா தான் பாவிச்சுக்கிறார், சகோதரனா தான் பாவிச்சுக்கிறார். அப்படி இருந்தாலும் எல்லார காட்டிலும் பரதன் மேல. இது தான் சர்டிஃபிகேட்டு மட்டும் இல்லை, அந்த குகன் சொல்றான், 1000 ராமர் நின் கேழ் ஆவரோ தெரியினம்மான். அது மாதிரி 1000 ராம சேர்த்து வச்சு பண்ணா கூட அது ஒரு பரதனுடைய இதுக்கு ஈடாகாதுன்னு சொல்றானே பரதன் குகன். அப்படின்னா இந்த பரதனுடைய மகிமை தான் எப்படி, அதுதானே ஒரு பெரிய ஐஸ்வர்யம். அந்த பரதனுக்கு ஒப்பான
தம்பி ராமனுக்கு யாருமே இல்லை என்பதான புகழை இந்த பாதுகை அவனுக்கு கொடுத்தது. ந சர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாஹா அப்படின்றார். அதனாலே இந்த தாச ஜனத்துக்கு தம்பி பரதன், அவனுக்கு அளிக்கப்பட்டதான இந்த ஆளுகின்ற உரிமை அதிகாரம், அவர்கள் பாகவதர்கள் என்பதனாலே அந்த பாகவதாளுக்கு அத்தனை பெருமையும் புகழும் போய் சேர்றது. இப்போ கொடுத்ததென்னமோ தன்னுடையதான சத்தியத்தை தான் காப்பாற்றிக் கொள்ள, ராமன் வந்து நாட்டுக்கு வர முடியாத, அதனால தான் சத்தியத்தை தான் காப்பாத்திக்க பித்ருவாக்கிய பரிபாலனத்தை பரிபாலனம் பண்றதுக்காக. ஆனா ஹே பாதுகையே, நீ உன்னுடையதானதும் பாகவதாளுடையதாகவும் எல்லாத்தையும் ஒரு சேர கட்டி காத்தியே, அது எவ்வளவு பெரிய விஷயம். இப்போ இதனாலே ஹே பாதுகையே உனக்கு யசஸும் கீர்த்தியும் பெருமையும் வந்து சேர்ந்தது. பிற்காலத்திலே ராமனாண்ட பிற்பாடும் கூட இத ராமராஜ்யம்னு சொல்றத காட்டிலும் பாதுகா ராஜ்யம் ஒசத்தின்னு சொல்றாளே அப்படின்னா, ராமனை காட்டிலும் எம்பெருமானை காட்டிலும் அந்த பாகவதனான பரதன் உயர்ந்தவன்ங்கிறது யார் காட்டி கொடுத்தா? ஹே பாதுகே நீதானே. அப்போ பெருமாளை காட்டிலும் பாகவதா ஒஸ்தி அப்படின்றது இந்த உலகத்துக்கு முத முதல்ல காட்டி கொடுத்தவளே ஹே பாதுகே நீதானேம்மா அப்படின்னு சொல்றார். இதுல ஒரு சிஷ்யனானவன் தன் ஆச்சாரியனை மிக உயர்ந்தவராக கருத வேணும், பகவான காட்டிலும் ஒசந்தவா ஆச்சாரியாள் அப்படின்னு நினைக்கணும் ஒரு சத் சிஷ்யனானவன். அப்படி எம்பெருமானை காட்டிலும் தன்னுடைய ஆச்சாரியனை எவன் ஒருவன் பக்தி பண்ணுகிறானோ அவன் நல்ல கீர்த்தியை அடைவான் என்பதற்கு நம் சுவாமி தேசிகனுடைய சரித்தமே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இப்போ அப்புள்ளார் சுவாமி தேசிகனுடைய மாமா அம்மான் மாத்துளர், அவர்தான் சக்கலமும் இவருக்கு கற்பித்து வைத்தது. ஒரு இதில் சொல்றார், ரகசிய திரைசாரத்திலேயும் கூட, ஏற்றி மனத்தெழில் இருளனைத்தும் மாற்றினவர்க்கு மாயனும் ஓர் கைமாறு காணகில்லார், போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ நம் முன்னம் பெற்றதற்கேன்னு அங்க ஒரு பாசுரம். அதுக்கப்புறம் இந்த ரகசியங்கள்ல தீரிய ஆத்மியம் போன்றதால, ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட தம் திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணையடி சேர் இனிப்பிறவோம் நன்னே வருவதெல்லாம் நமக்கு பரநொன்னிலதேன்னு. இது யார் இந்த பாசுரத்துக்கு அபார்த்தம் பண்ண போறாளோன்னு அவரே அதுக்கு அர்த்தமும் பண்றாரு அந்த இதுல. ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட, இந்த உணர்ந்தவர்ங்கிறதுக்கு அவருடைய ஆச்சாரியனான வாதி ஹம்சாம் புவாச்சாரியர்னு சொல்றப்படுறதான அப்புள்ளார் ஆத்ரேய ராமானுஜர்னு தன்னுடைய கரங்களாலேயே அதுக்கு ஒரு அர்த்தம் எழுதி அதுல ஸ்பஷ்டமா சாதிக்கிறார். அதனால இந்த ஆச்சாரியனை யார் ஒருத்தர் ரொம்ப உயிரினுக்கும் மேலா கருதுறாளோ, அவளுக்கு அப்படிப்பட்ட உன்னதமான கைங்கரியத்தை பண்றாளோ, அவளுக்கு எல்லா யசஸும் மகிமையும் கீர்த்தியும் தானா தேடி வரும். இது எதனால வருதுன்னா, இப்போ அந்த ஆச்சாரியனுடைய பாதுகை யாரு? அந்த சிஷ்யன் தானே. அப்போ இந்த பாதுகையினுடைய மகிமையினாலே, அவன் பாதுகையாக ஆவதாலே அவனுக்கு அத்தனையும் வருது. இப்போ ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்கோ,
இந்த தேசிகனை மட்டும் நமக்கு ஆச்சாரிய கோஷ்டியில வராத இருந்தா இந்த அப்புள்ளாரை பத்தி நாம கேள்வி கூட போட மாட்டோம். தெரியுமோ? தெரியவே தெரியாது. அப்போ சுவாமி தேசிகனுக்கு அவர் ஆச்சாரியா இருந்ததுனால இன்னி அளவும் நாம அவரை கொண்டாண்டிருக்கோமா இல்லையா? அதான் ஒரு சிஷ்யனுக்கு சிஷ்யனை ஒரு ஆச்சாரியன் கொண்டால் அந்த ஆச்சாரியன் உலகத்தாராலே கொண்டாடப்படுவான் அப்படின்றதும், அந்த ஆச்சாரியனை கொண்டாடுற சிஷ்யனானவன் நல்ல பெருமையை கீர்த்தியை யசஸை மகிமையை அடைவான் அப்படிங்கிறதும் தான் இந்த பாசுரத்தினுடைய ஒரு உள்நோக்கம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.